ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்யா நடிச்சிட்டு வர கஜினிகாந்த் படத்தோட டீசர் வந்து வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஆர்யாவுக்கு பேராக வந்து ஷாயிஷா சைக்கிள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஹரஹர மகாதேவகி இந்த படங்களை டைரக்ட் பண்ண சந்தோஷ் பி ஜெயக்குமார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மியூசிக் பண்ணது யார் அப்படின்னா பாலுமுரளி. இதை ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்தில் காமெடிக்கே பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதில் மொட்டை ராஜேந்திரன், சதீஷ், ஆர்ஜே பாலாஜி இது மாதிரி காமெடி ஆக்டர்ஸ் வந்து இதில் நடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு தமிழ் காமெடி மூவியாக இருக்கும். இந்த படத்தில் ஆர்யாவுக்கு வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவரை கஜினிகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இன்னொரு விஷயமானது ஃபுல்லாகவே மறந்துடுவார். அதனால இவருக்கு இருக்கிற அந்த மறதி ஞாபகத்தினால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவன் உனக்கு ரஜினிகாந்த்னு பேர் வச்சதுக்கு கஜினிகாந்த்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஆர்யாவுக்கு அப்பாவாக பார்த்தீங்கன்னா ஆடுகளம் நரேன் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன அப்படின்னா இவர் வந்து ரஜினிகாந்தோட பெரிய ஃபேனாக இருந்திருப்பார். அதனால தான் தன்னோட மகனான ஆர்யாவுக்கு வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காரு. இந்த படத்தில் ஆர்யாவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து என்ன மாதிரி ரொமான்ஸ் வரப்போகுது, ஆர்யாவோட மறதினால ஏற்படுற ப்ராப்ளம்ஸும் அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்றதையும் இந்த படம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஒரு கதையாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது இந்த டீசரை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஸ்பைஸியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.